ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோருக்கு இடையில் சந்திப்பொன்று நேற்று இடம்பெற்றது. கொழும்பில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் பௌத்த உறவுகளை மேம்படுத்துவதற்கு இந்தியாவினால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டத்துக்கான ஆவணங்கள் பரிமாறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை பெருந்தோட்ட மக்களுக்காக இந்திய அரசாங்கம் 10,000 வீட்டு திட்டத்தினை நேற்று கொழும்பில் நாம் 200 நிகழ்வின் போது இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.